கஷ்ட துன்பம் இல்லாமல் வாழ வேணும், இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் ஓட்டு போட்டு மக்களின் விருப்பத்தில் ஆட்சி எடுத்தவ மக்களின் விருப்பத்துக்கு மாறாக இப்படி ஒரு வறுமை பட்டியலுக்கோள் இது மாதிரி இந்த ஆட்சி நடக்குது. நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு வெளியேறுவது தான் சாலச் சிறந்தது, உங்களுக்கும் சிறந்தது, உங்களுடைய பரம்பரைக்கும் சிறந்ததாக இருக்கும். எங்களுக்கு ராமர் ஆண்டாலும் ஒன்றுதான், ராவணர் ஆண்டாலும் ஒன்றுதான். இந்த ஜனாதிபதி மாற்றப்பட வேண்டும், ஆட்சியில் இருக்கிறவர்கள் மாற்றப்பட வேண்டும். அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா உங்களை ஒரு குண்டா போட்டு அழிச்சு விட சொல்லுங்க, நாங்க சேர்த்து போறோம். மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தால் தான் அரசாங்கம் மாத்தி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொண்டு வருவோம். நல்ல ஒரு ஆள் வந்து இந்த ஆட்சியை செய்ய வேணும். மேசன் மேலே இப்ப நான் மண் இல்ல சீமேந்து இல்ல, அவர் என்னென்ன குடும்பம் நடத்துறது? பாறையை வைக்கலாம், சட்டியை வைக்கலாம், அரிசி இருக்க வேண்டும், அதே மாதிரி டாலர் பெறுவதற்கான ஒரு மலை வகையை தேட வேண்டும். இந்த அரசை மாற்றி அமைத்து புதிய உலகத்தை தோன்றுவோம் என்பதை நீங்க உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய ஆடம்பரங்கள் எதுவுமே இன்று வரையும் குறைவப்படவில்லை. நீங்கள் ஒவ்வொரு இடமும் உங்களுடைய தமிழன் தாற்பயமானவன் என்பதை காட்ட முன்வர வேண்டும். இந்த போராட்டம் உங்களுக்கானது, எங்களுக்கானது அல்ல. இது இப்படியே விட்டால் உங்களுடைய ஒரு நாள் சம்பளத்துக்கு ஒரு கிலோ அரிசி கூட வாங்க முடியாது. ஆகையாலே மக்களாகிய நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். மற்றது அதாவது அமைச்சரவை மாற்றத்தை செய்வதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவரை நாங்கள் இன்று இழுத்து செல்கின்றோம், எங்களை இழுத்ததாக கூறினேன். இன்று நாங்கள் இந்த காலத்தில் உங்களை இழுத்து செல்கின்றோம். எங்கள்கிட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுகள், இப்படி பல பிரச்சனைகளை தீர்வு காணாத இவர்களின் இந்த நிலைக்கு இதுதான் காரணம். வீட்டுக்கு போ, அரசியல் இருக்க முடியாது. அமைச்சரவை மாறி எந்த பிரயோஜனம் இல்லை. வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, உரம் இல்லை, மற்றது மருந்து வகைகள் இல்லை. நாங்கள் 800 ரூபா உழைச்சி அரிசி 250 ரூபாய்க்கு வந்துட்டுது. மா 250 ரூபா, சீனி 250 ரூபா. நாங்கள் வாழ வழி இல்லை. சரியோ அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் உங்களை ஒரு குண்டா போட்டு அழிச்சு விட சொல்லுங்க, நாங்கள் சேர்த்து போகிறோம். இப்படி இருந்து நாங்கள் கிளியாடுறத பார்க்க, இப்படி குழந்தையால் எத்தனை குழந்தையால் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. இப்படியான ஒரு ஆட்சியை, கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கோத்தபாய அவர்களின் ஆட்சிக்கு எதிராக இன்றைய ஆர்ப்பாட்டம் என்றது. மக்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கள் மிக புழுங்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று கேட்டால் வெளியில் சொல்ல வெக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கின்றார்கள். சாதாரண அடிப்படை குடும்பங்கள் தான். இப்போ 250 ரூபா மேங்க விற்றால் எங்களால் வாழ இயலாது. அரிசி வந்து சாதாரண விலையை விட எங்கேயோ வந்துட்டுது. இப்போ எங்களால் வந்து 1000 ரூபா உழைச்சி வாழ முடியாது. மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தால் தான் அரசாங்கம் மாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொண்டு வருவீங்க. இன்றைய எல்லா மக்களையும் இந்த நிலைமைக்கு சாக்கடைக்கு தள்ளி கொண்டிருக்கிற இந்த அரசு உடனடியாக கௌரவமாக விலத்தி புதிய அரசிடம் இளைஞர்களிடமோ மற்றவர்களுடைய ஒப்படைத்துவிட்டு தாங்கள் கௌரவமாக செல்ல வேணும் என்பதுதான் இந்த எங்களுடைய மக்களுடைய, யாழ் மாவட்ட மக்களுடைய கருத்து. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதால் அரசாங்கம் இந்த விலைவாசிகளை குறைக்க வேணும், நல்ல ஜனநாயக நாடாக இந்த நாடு மாற வேணும், சுதந்திரமாக மக்கள் பிரிஞ்சு ஒரு தொழில் வாய்ப்புகளை செய்ய வேணும். பிள்ளைகளின் படிப்பு வசதி, தொழில் பற்றாக்குறை எல்லாம் வலு இறுக்கமாக இருக்குது. அதால் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி முறையை தர வேணும், நல்ல ஒரு ஆள் வந்து இந்த ஆட்சியை செய்ய வேணும். விலைவாசிகளுடைய விலைகள், பால்மா இல்லை, பெட்ரோல் இல்லை, அடுத்து மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை, இப்படியான நிலைமை இந்த ஆட்சியிலே இருக்கிற கோத்தபட்ச ஆட்சியிலே இப்படி நடைபெற்று கொண்டு வருகிறபடியால் நாங்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும். மேசன் மேலே போறாங்க, மேசன் மேலே போனா மண் இல்ல சீமேந்து இல்ல, அவர் என்னென்ன குடும்பம் நடத்துறது? எல்லாத்தையும் நீங்கள் மூடி மூடி வச்சு நீங்க உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீங்க. எங்களுக்கு காக்கல் இல்ல, அயல் நாடுகள் எங்களை கேட்க வேணும் வந்து. நாங்கள் இப்படியே செத்து போறது எங்களுக்கு.
பானையை வைக்கலாம், சட்டியை வைக்கலாம், அரிசி இருக்க வேண்டும். அதே மாதிரி டொலர் பெறுவதற்கான ஒரு வழிவகையை தேட வேண்டும். இரசாயன உரத்தை நிப்பாட்டி போட்டு நீங்கள் வருவாய்க்கான வழி இல்லை. உங்களுடைய ஆடம்பரங்கள் எதுவுமே இன்று வரையும் குறைவப்படவில்லை. மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள். எங்களுக்கு எதுவுமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் வாழ்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கம் வந்து நல்ல விலைவாசியெல்லாம் விலைச்சி குறைச்சி எங்களுக்கு தர வேணும். அப்போ தானே எங்களாலேயும் வாழ முடியும். இல்லை என்றாலும் எங்களால் வாழல. அது நாங்கள் அப்படியே இடம்பெயர் தான் வேணும். எங்கே போகிறோன்றே தெரியாத அளவு தான் வாழ்கிறோம். எங்களுக்கு ராமர் ஆண்டாலும் ஒன்று தான், ராவணர் ஆண்டாலும் ஒன்று தான். எங்களோட மக்களுக்கு சகல உணவுகளும் பெட்ரோல் மாவிலைகள் மின்சாரங்கள் எங்களோட பிள்ளைகள் படிக்க இல்லாத நிலைமையில் இருக்கிறது. ஆக முறையிலே நாங்கள் எதையும் கேட்கவில்லை. எங்களை நிம்மதியாக கௌரவமான அரசியல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். அந்நிய நாடுகள் எங்களிடம் நாட்டுக்குள் வர தேவையில்லை. ஆகவே இங்கே இருக்கின்ற அனைத்து பாதுகாப்பு படைகளும் நாங்களும் ஒன்றாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சீனா எல்லாம் இங்கே வர வேண்டிய தேவையில்லை. மக்கள் ஓட்டுப்பட்டு மக்களின் விருப்பத்தில் ஆட்சி எடுத்தவை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக இப்படி ஒரு வறுமை பட்டியலுக்கோ இது மாதிரி இந்த ஆட்சி நடக்குது. அதால் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படினோம். டியூசனுகள் அது இதன் விட இல்லாமல் இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் படிப்பு பற்றாக்குறை வேலை குறைவாக இருக்குது. வீட்டு ஆம்பளைகள் தொழில் வாய்ப்பு போய் எல்லாமே இருக்கணும். அதால் பெட்ரோல்கள் அதில் வெளியலை குறைச்சா வர்த்தக்காரர் கிளினிக்காரரை கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி கொண்டு போயிடாமல் இருக்குது. அதால் தயவுசெய்து இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாக மாற்றி ஜனநாயக நாடாக மாறி மாற்றி தரணும் மட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு நல்ல தீர்வை, பொதுமக்களுக்கு நல்ல நியாயத்தை வழங்குகிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இந்த அருமையான வேலையை நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றைய அன்றாட சம்பளக்காரருக்கும் அரச ஊழியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இனி நான் கூட தேநீர் கடைக்கு போனால் பொக்கையை தட்டி பார்த்து இந்த வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய இந்த அரசாங்கம் தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்தாலேயோ இதாலேயோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா பொருளாதாரம், மீன்பிடி துறைமுகங்கள், விவசாயங்கள் எல்லாம் யாழ் மாவட்டத்தில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துகிறதுங்களுக்கு உரங்கள் இல்லை. ஆகவே அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த அரசை மாற்றி அமைத்து புதிய உலகத்தை தோன்றுவோம் என்பதை எனது கருத்தாகும். இந்த பொருளாதாரத்தை விலை குறைக்க வேணும். எங்களுக்கு பசி சாப்பாட்டுக்கு நல்ல உணவு உண்டு. இந்த பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் பிள்ளைகள் கஷ்டம் தெரியாமல் வாழணும். இவ்வளோ காலமும் கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்தோண்டு இருந்தவர்கள் இந்த ஆட்சி வந்தது அப்புறம் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியுது. கரண்ட் இல்லை, படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லை. சின்ன விளக்கில் ஒழுத்து வச்சோன்னா பிள்ளைகளுக்கு என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆட்சி வர வேணும். எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி வந்து நாங்கள் கஷ்ட துன்பம் இல்லாமல் வாழ வேணும். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் இந்த பேரணியில் கலந்து நாங்கள் தமிழ் மக்களுக்காக, நாங்கள் வட மாகாணத்தில் இருக்க மக்களுக்காக, அதே போல் எங்களுடைய சகோதர இனத மக்களுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக இந்த நாட்களை முடித்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஆட்சியில் மாற்றப்பட வேண்டும், இந்த ஜனாதிபதி மாற்றப்பட வேண்டும், ஆட்சியில் இருக்கிறவர்கள் மாற்றப்பட வேண்டும் நாங்கள் நம்புகிறோம். இப்படி அவர்களுடைய ஆட்சி மாற்றப்படவில்லை, அவர்கள் இந்த ஆட்சியை விட்டுவிட்டு அவர்கள் ஓட வேண்டும். எங்களுடைய மக்கள் பெரிய ஆர்வரிப்புடன் இங்கே இந்த போராட்டத்தை செய்திருந்தார்கள். நிச்சயமாக கோத்தவை அவர்கள் வேறொரு தருணத்திலும் உங்களுடைய ஆட்சியை செய்யலாம். இப்போது உரியவர்களிடம் ஒப்படைத்து நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு வெளியேறுவது தான் சாலச் சிறந்தது, உங்களுக்கும் சிறந்தது, உங்களுடைய பரம்பரைக்கும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் இன்றைய பரம்பரை வடிவாக உல்லாசமாக இருக்கிறீர்கள். மக்களோ பட்டினி சாவை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். அதற்கான கருத்துக்களம் தான் இது. ஆகையால் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வழியை உடனடியாக பாருங்கள்.